மக்களின் மகிழ்ச்சி மாநில வளர்ச்சி என்ற ஐயா முதல்வர் அவருடைய 69வது பிறந்தநாள் விழாவிலே கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் முதல்ல ஆசி அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவரை பார்க்கும்போது எங்கள் டைரக்டர் ரவிக்குமார் ஞாபகம் தான் வருது. கரெக்டாக பைக்கை பிடிச்சி நீ இறங்கு நீ ஏறு நீ இறங்குறது எல்லாம் அந்த கண்ட்ரோல் பண்ணுற திறமை இருக்குது கூட்டத்தை, அது கரெக்டாக பண்ணுறீங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்து பார்க்குறதுக்கு. நீங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதே எனக்கு ஒரு பாக்கியம் தான்னு வச்சுங்களேன். நல்லபடியாக ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து வாய்ப்பு கிடச்சிது. அதாவது தளபதி ஐயா பற்றி பேசணுன்னா எவ்வளவோ பேசலாம். எனக்கு தெரிஞ்ச அவரை பற்றின ஒரு சில சொன்னால், நானும் விவேக்கும் அந்த காலத்தில் வாக்கிங் போவோம் காலையில் 5 மணிக்கெல்லாம். அவன் வந்து கூப்பிட்டு போவான், நமக்கு வண்டியெல்லாம் கிடையாது, 40 பெரிய நடிகைலாம் கிடையாது, வேறு அசன் டேட்டர்தான். அங்கே போனால் காலையில் 5 மணிக்கெல்லாம் அவர் வாக்கிங் முடிச்சு கிளம்பிட்டுருப்பார் ஐயா முதல்வர் ஐயா அவர்கள். நான் பார்ப்பேன், ஏய் எப்படி அவருக்கு அவன் வணக்கம்லாம் வைப்பார், ஆனால் கேட்பேன் எப்படி இவர் காலையில் 5 மணிக்கு வாக்கிங் முடிச்சுட்டு கிளம்புறாரு விவேக்கு. நம்ம என்றைக்காக ஒரு நாள் அவருக்கு முன்னாடி நம்ம வந்து அவர் கூட வாக்கிங் போனோம், ஆனால் கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. எப்போ போனாலும் அவர் முடிச்சிடுவார், இல்லைன்னா பாதி வாக்கிங் முடிச்சிடுவார். அப்படி ஒரு உழைப்பாளி, அதனால தான் போட்டிருந்தாங்க உழைப்பு 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 உழைப்பு, அதுதான் அவருடைய வெற்றி காரணம் இல்லையா. அதாவது கஷ்டப்படுறவங்ககிட்ட சிரிப்பு இருக்கும், சிரிப்பு இருக்காது கஷ்டப்படுறவங்ககிட்ட. சிரிக்கிறவங்ககிட்ட கஷ்டம் இருக்காது, ஆனால் கஷ்டத்திலே சிரிக்கிறான் பாரு அவங்ககிட்ட தோல்வியே இருக்காது. அதுதான் நமது முதல்வர். எந்த காலத்துலேருந்து பாருங்கள், யோசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தேன் நான், ரொம்ப எனக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. எந்த காலத்துலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கார் பாருங்கள். ஒரு அரசியல் வட்டாரத்தில் அந்த நம்பிக்கையோடு வாழ்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு 1966 தான் அவருக்கு இளைஞர் திமுக குழு துறக்கிறார். 68 முதல் மேடை பேசுகிறார். 74 திமுகவில் பொதுக்குழு இருப்பினார். 76 74 பாருங்கள். அப்புறம் 76 மிசாலை கைதாகிறார். ஆனால் மிசாலை கைதான பிறகு அவருடைய பேரனை வச்சு அந்த புக்கை வெளியிடுறார். திறமை பாருங்கள், எதிரிகளையே வீழ்த்துகின்ற சக்தி அவருக்கு தான் இருக்குது. அதற்கு பிறகு 1989 முதல் முறையாக எம்எல்ஏ ஆகிறார். 1000 வழக்கில் 96 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் ஆகிறார். இந்த முதல் மேயர் ஆனப்பறம் மீண்டும் மேயர் ஆகிறார். அப்போ நான் பார்த்தேன், கண்ணு மூடி கண்ணுக்கு திறக்கிறதுக்குள்ளே சென்னை சுற்றி ஃபுல்லாக பிரிட்ஜு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போல்லாம் பிரிட்ஜு கட்டுறாங்க, 10 வருஷமாக கட்டிகிட்டு இருப்பாங்க, நமக்கு பிரிட்ஜு கட்டான்னு தெரிஞ்சு எப்போ அந்த பக்கமே போவானு. இவர் எப்போ திறந்தார் எப்போ முடித்தார் தெரியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடாக முடித்து முடித்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு முதல்வர் அந்த மேயர் வேலையை அவ்வளோ அற்புதமாக செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் துணை முதல் செயலாளர் ஆனார், உள்துறை அமைச்சர் ஆனார், திமுக பொருளாளர் ஆனார். அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சார். கிட்டத்தட்ட 50வது வருஷம் 2016 குளத்தூர், கிட்டத்தட்ட அப்போ 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை அவர் முடிஞ்சு போச்சு. நம்மலாம் 50 வயசு வரைக்கும் வாழ்வோம்ன்றதே டவுட்டு. 50 வருஷமாக அரசியல் வாழ்க்கை நடத்தியிருக்கிறார். அப்படி முடித்து கடைசியில் இன்று நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் முதல்வராக அமைந்திருக்கிறார். நிச்சயமாக நாமெல்லாம் வழங்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, என்னை வந்து முதல்ல வந்து கேட்டாங்க, நான் நோட்ஸ் எடுக்கும்போது வைஃப் கேட்டால் என்ன பண்ணுறீங்களே, நம்ம முதல்வரை பற்றி பேசணும், அதனால் அவருடைய ஹிஸ்ட்ரியெலாம் கொஞ்சம் எடுத்துட்டோம்னா நம்ம பேச நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒன்றுமே தெரியலன்னு. அவர் சொன்ன, ஆணியே பிடுங்க வேணாம், அங்கே இருக்கிறவங்க எல்லா தொண்டர்களுக்கும் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அவர் உள்ளத்தில் இருக்கிறார், நீங்கள் போய் தான் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இல்லைம்மா பேசும்போது ஒரு பெருமை வேணாமா அப்படின்னு, அதெல்லாம் தேவையில்லைன்னு. அப்போ என் நண்பர்கள்லாம் கேட்டாங்க, ஏப்பா நீ எம்ஜிஆர் சொந்தக்காராச்சே, நீ எப்படி போய் ஸ்டாலின் முதல்வர் திமுக கிட்ட போய் பேச போகிறே அப்படின்னாங்க. விஎன் ஜானகம்மாவை ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து நடிகை ஆக்கினது எங்கள் அப்பா நாராயணன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு ஒரு சின்ன வேறுபாடு போட்டு கேஸ் போட்டு ஜெயிச்சு அடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த கணவர் மனைவி இது கொடுத்தாங்க லீகலாக. அப்படிப்பட்ட நீ வந்து நான் சொன்னேன், எதிரிகளுக்கு பரிசை வழங்குபவர் முதல்வர் தளபதி அவர்கள். அதனால் அதெல்லாம் நமக்கு கிடமே கிடையாது. எப்பவுமே நல்ல மனிதர் உயர்ந்த மனிதர் யாராக இருந்தால் நம்ம பாராட்டணும், அதுதான் நம்மளுடைய கடமை. அதுமாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதை பற்றி ஒரு லிஸ்ட்டே எழுதி வச்சுருக்க கொடுத்தாங்க பசங்க. நம்ம ஜெய்சங்கர் குப்பசாமிலாம் வந்திருக்கிறாங்க சொக்கல், அவங்கெல்லாம் டிஎம்கே ஆட்கள். அந்த தாமு அன்பரசன் தொகுதி அவர்கள்லாம் அவங்க சொன்னாங்க, சார் கொரோனா வந்தவுடனே அந்த வீட்டில் வந்து சொல்லுவாங்க, கொரோனாவுக்கு பயப்படக்கூடாது போராடணும், ஆனால் மனைவிக்கு பயப்படணும் போராடக்கூடாது. அதான் உண்மை. கொரோனாவுக்கு பயப்படணுமா, மனைவிக்கு பயப்பட, கொரோனாவுக்கு பயப்படக்கூடாதா, மனைவிக்கு பயப்படணுமா, ஆனால் அந்த கொரோனாவே பயந்துன்னு தெரிஞ்சால் எனக்கு தெரிஞ்ச நம்ம முதல்வர் ஐயா தளபதி அவர்கள் இதுதான். ஏன்னா அவர் வந்தப்புறம் தான் கொஞ்சம் கொரோனா கொஞ்சம் நம்மளாம் பாருங்கள் எவ்வளோ பேர் சந்தோஷமாக கூட்டமாக பார்க்குறோம். இந்தமாதிரி கூட்டத்தில் அந்த காலத்தில் பார்க்கவே இல்லையே, அதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா நல்லவர்கள் ஆட்சி செய்தால் நாட்டில் நல்லது நடக்கும், இதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்மளை செய்ய வேண்டியது அங்கே இளையராஜா சொல்லுவார், நம்மளை ஆட்சி பண்ணுறவங்க யாருன்றது அவங்க தலையில் கிடையாது, நம்ம தலையில் இருக்குது. நல்ல ஆட்கள் தலைவராக வந்தால் நம்ம நல்ல காலம்,
வேறு ஆட்கள் வந்தால் நமக்கு போராத காலம் அதான் உண்மை. அதில் நல்ல ஆட்கள் வந்திருக்கிறார்கள், அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் சொன்னால் கொரோனா நிதி 4000 ரூபா 2000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் பாருங்கள், பெண்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன் எம்ஜிஆருக்கு அப்புறம் பெண்கள் கூட்டம் முதல்வர் பின்னாடி சுற்றுதுன்னா இதுதான் காரணம். எல்லாமே பெண்களுக்காக அருமை. இப்போ லேட்டஸ்ட்டாக மார்ச் 8ஆம் தேதி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு, அதாவது குடிசை மாற்று அந்த வீடுகளெல்லாம் பெண்கள் பேர் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதே மாதிரி நம்ம உக்ரைன் ஐயா பேசுகிற உக்ரைன் போர் நடக்கும்போது முதல் அறிவித்தது தளபதி ஐயாவர்கள் தான், முதல்வர்கள் தான். அவர்கள் வருகின்ற செலவை தமிழக அரசு ஏற்கும்னு தைரியமாக சொன்னார், யாரையுமே கேட்கல. அந்த மாதிரி ஒரு உடனுடனே அதாவது இம்மிடியட் ஆக்ஷன் அது வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் நகர்ப்புற உள்ளாட்சியில் 50% பெண்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாரு. நிறைய விஷயம், பொங்கலுக்கு 21 பொருட்கள், பெட்ரோல் விலை குறையவே குறையாது, இவர் வந்து தான் 3 ரூபாவது குறைச்சார், அதான் உண்மை. பால் விலை குறைச்சார், நிறைய விஷயங்களை செய்தார். அதனால தான் அவர் இன்றைக்கும் நம்ம மனசில் என்றைக்குமே தங்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பேட்டை.